கருணை பாருதல் கருமேவா காலை போர கேட்டிடோமே சீனோவை என்ன கண்டம் சுகமா கண்டிப்பிடுவே சீனோவை எந்த சுகமா அன்பானுள்ளே, யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்தில் 2 கடைசி வார்த்தையில் இவ்விதமாய் சொல்லுகிறது, மனிதனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனிதனை குறித்து யாரும் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. He knows what is man's hearts. மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, என்ன சிந்தனைகள் ஓடுகிறது என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய அறிவை குறித்து ஆச்சரியப்படுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்த நாட்களிலே மத்தேயு 9 இவ்விதமாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 9 படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது அங்கே கூடியிருந்த வேதபாரகரில் சிலர், இவர் தேவதூசனம் சொல்லுகிறார் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று தங்கள் மனதில் சிந்தித்ததை ஆண்டவர் உணர்ந்தவராய், உங்கள் இருதயத்தில் இப்படி சிந்திக்கிறது என்ன என்று கேட்டதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அறிவை குறித்து இந்த சங்கீதக்காரன் ஆச்சரியப்படுகிறார். ஒரு மனுஷனுடைய வழிகள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. மனிதர்கள் பல காரியத்தில் அறிவில் தேர்ச்சி பெற்றிருக்கலாம், பட் இந்த ஆச்சரியமூட்டும் அறிவை பெற்றிருக்கிறோமா? தேவன் நம்மை காண்கிறார், தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். தேவனுக்கு மறைவானது நம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. தேவனுடைய வசனத்தை வாசித்து பார்க்கையில், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது ராஜாவை பரவசமூட்டின முதல் சம்பவம் தேவனுடைய அறிவு. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்ற அறிவு நமக்கு இருக்கிறதா? தாவீதுக்கு இந்த அறிவு தேவனை பற்றி, தேவனுடைய அறிவை குறித்து ஆச்சரியப்பட்டு பரவசப்பட்டவராய், இந்த அறிவு எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். 2 இதே அதிகாரத்தில் 14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். தாவீது தான் உண்டாக்கப்பட்டது அதிசயத்தை, த
தன் தாயின் கற்பத்திலே ஒரு கருவாக உருவாகி தாயின் கற்பத்தில் தேவனால் ஆதரிக்கப்பட்டு அவன் ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டான். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஏதோ தற்செயலாக உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல, எல்லாருமே தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். நம்முடைய கண்களை உண்டாக்கினவர், காதுகளை உண்டாக்கினவர், நம்முடைய அவயவங்களில் இருக்கக்கூடிய வெளி உறுப்புகளையும் உள் உறுப்புகளையும் முழு சரீரத்தில் இருக்கக்கூடிய இணைப்புகளையும் ஆச்சரியமாக உண்டாக்கியிருக்கிறார். உலகத்தை படைக்கையில் தேவன் தன்னுடைய ஓரல் கமாண்ட்மெண்ட் மூலமாக நாம் காண்கின்ற யாவற்றையும் உண்டாக கடவது என்று சொல்லி உண்டாக்கினார். மனிதனையோ தம்முடைய சாயலின்படி படைத்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சரீரத்தை, நம்மை ஒவ்வொருவரை பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் வித்தியாசமான முக தோற்றத்தில் படைத்திருக்கிறார். தேவன்தான் எல்லாரையும் உண்டாக்கி எல்லாரையும் வாழ வைக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் என்று 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலே ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:14 எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் என்றும், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17:24 வாசிக்கும் போது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால், தேவனால் படைத்து தேவனால் ஆதரிக்கப்பட்டு தேவனால் பிழைப்பூட்டப்பட்டு வரக்கூடிய மனிதர்களில் அநேக தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தேவனை விசுவாசிப்பதில்லை. எப்படி தன்னை ஆதரித்து வந்த பெற்றோர்களை நிராகரித்து உதாசீனம் பண்ணி வாழ்கிறார்களோ அதுபோல தங்களை படைத்த தேவனை மறந்து பெரும்பாலான மக்கள் வாழ்கிறார்கள். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் சரீரத்தில் உள்ள அவயவங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்ட நாட்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். சரீரத்தின் அவயவங்கள் உண்டாக்கப்பட்டது. தாயின் கற்பத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்கள், உறுப்புகள், நரம்புகள், எல்லா மனிதனுடைய சரீர அமைப்பின் சிஸ்டங்கள் எல்லாம் தேவனால் ஆதரிக்கப்பட்டு தேவனுடைய செயலாயிருக்கிறது. அதைத்தான் தாவீது தன்னை படைத்த செயலை எண்ணி பார்க்கையில், நான் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டேன் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர்தான் படைத்தார். மனிதர்கள் ஒவ்வொருவரையும் தேவன்தான் படைத்திருக்கிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய செய்கையாயிருக்கிறது, தேவனுடைய செயலாக இருக்கிறது. அதைத்தான் 139 சங்கீதத்தில் உம்முடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள் என்று குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக சொல்கிறார், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். தேவன் என்னை ஆச்சரியமாக படைத்தார், உண்டாக்கினார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கி ஆதரித்து நமக்கு வேண்டியெல்லாம் நன்மைகளை தந்து நம்மை உருவாக்கினவர் தேவன். அதைத்தான் தாவீது சொல்லும்போது, சுவாசமுள்ள யாவு கர்த்தரை துதிப்பதாக, நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை புகழ்வதை பார்க்கிறோம்.
சோ தேவனுடைய சிருஷ்டிப்பின் தன்னை படைத்ததை எண்ணுகையில் ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டேன். ஆகையாருமை துதிப்பேன். ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக படைத்து காத்து வருகிறார். கர்த்தரை துதிக்க வேண்டும். தாவீது இதை உணர்ந்து பார்க்கையில் தான் ஆண்டவரை அதிகமாய் துதித்து ஆரம்பித்தார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.